ஹலோ வியூஸ் வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு பாரதி கண்ணமோட நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணலையே அப்போ கீழே இருக்கா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் போங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹேமாவோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக ஹேமா வீட்டிலருந்து சௌந்தர் அம்மா வேணா அகில் அஞ்சலி இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா கண்ணம்மா வந்து லக்ஷ்மியும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க லக்ஷ்மியோடு பார்த்தீங்கன்னா ஹவுசுன்னர் ஒய்ஃபும் வந்து கூட வந்திருக்காங்க ஸோ ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஹேமா பார்த்திங்கன்னா கண்ணம்மா வந்து பார்த்துட்றாங்க கண்ணம்மா பார்த்துட்டு சமையல் ஆட்டி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா நான் உங்களை ரொம்ப நேரமாக தேடிகிட்டு இருந்தேன் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹேமா கண்ணம்மா கிட்டே ஓடும்போது பார்த்தீங்கன்னா சௌந்தரியம்மா கிட்டேருந்து தான் போனாங்க ஸோ சௌந்தரியம்மாவுக்கும் தெரியும் ஹேமா வந்து கண்ணம்மா கிட்ட தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் இருந்து பார்த்துட்ருக்காங்க ஹேமா கேட்குறாங்க என்னாச்சு சமையல் ஆண்டி உங்கள் ஃபோனுக்கு வந்து கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது என்னாச்சு உங்கள் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா என் ஃபோன் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால தான் அப்படி சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா அப்புறம் ஹேமா கேட்குறாங்க சமையல் ஆண்டி நீங்கள் உங்களோட பொண்ணையும் கூட்டி வந்திருக்கீங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே இருக்காங்க இங்கே தான் எங்கேயும் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாட்டியும் வந்திருக்காங்க இங்கே வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எங்கள் பாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆண்டி அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்கும் போது இருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்ணம்மா உடனே சௌந்தரியம்மா சொல்கிறாங்க என்னெல்லாம் ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எங்கே அவங்க ஞாபகம் வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குதர்க்கமாக பேசுவாங்க சௌந்தரியம்மா ஹேமா என்ன தான் கண்ணம்மா கிட்டே கொஞ்சம் பாசமாக பேசினாலும் ஆனால் கண்ணம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சௌந்தரியம்மா இருக்கிறதுனால அங்கேருந்து கொஞ்சம் கிளம்பணுன்னே தோணுது அவங்களுக்கு அப்புறம் ஹேமா சொல்கிறாங்க ஆண்டி நான் இதை மாதிரி ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராமில் இருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு தான் போகணும் ஆண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கண்ணம்மாவும் பார்த்தீங்கன்னா தலையாட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லோரும் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் கண்ணம்மாவும் பார்த்தீங்கன்னா வா ஹேமா நான் உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க கண்ணம்மா ஸ்டேஜ்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராமே பார்த்திங்கனா ஹேமாவுக்கும் இன்னொரு பொண்ணும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா பேரையும் இன்னொரு பொண்ணு நேமையும் வந்து கூப்பிட்றாங்க ஹேமா பார்த்திங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்துடுறேன் அப்புறம் இன்னொரு கேர்ளையும் கூப்பிட்றாங்க அந்த கேர்ள் பார்த்தீங்கன்னா வரல அவள் வந்து ஒரு வர முடியாத சூழ்நிலை இருக்கறனால அந்த ப்ரோக்ராமில் வந்து அவளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அதனால் பாரதி என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு கேர்ளுக்கு பதிலாக அங்கே வந்து லக்ஷ்மி வந்து கூட்டிகிட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த கேர்ள் பார்த்திங்கன்னா ரொம்பவே திறமையான ஒரு பொண்ணு பாரதி பார்த்திங்கன்னா லக்ஷ்மியை பற்றி அவர் ரொம்பவே அன்பானவ தைரியமான ஒரு பொண்ணு நல்ல பண்புடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாரு லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா வேஷமும் போட்டுட்டு வருவாங்க வேஷம் போட்டுட்டு வந்து அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்காக ஸ்டேஜில் நின்று அவங்க அம்மா வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே போனீங்க நீங்கள் வாங்கம்மா நான் இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் கலந்துக்க போகிறேன் வந்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காங்க ஸ்டேஜுக்கு வெளியில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா எல்லோரும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க கண்ணம்மா அதாவது லக்ஷ்மியோட அம்மா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கண்ணம்மா பார்த்தீங்கன்னா பாரதி வந்து ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுது அதனால கண்ணம்மா பார்த்திங்கன்னா தலையில் ஒரு துணியை முக்காடு போட்டுக்கிட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க யார் கண்ணுக்கும் படாத அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமுக்காக எல்லோரும் வெயிட் இருக்காங்க எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ ஹேமாவும் லக்ஷ்மியும் பார்த்திங்கன்னா ஒரே மேடையில் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இதுக்கிடையில் வெண்பாவும் பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து இருந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கை மீறி போயிடுச்சு இதை மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலாக கடுப்பாக நின்று பார்த்துட்ருக்காங்க அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளவே யோசிக்க ஆரம்பிச்சிடான்னு என்னது கண்ணம்மா வந்து அவளோட பொண்ணையும் கூட்டு வந்திருக்காளா இங்கே இவங்க ரெண்டு பேரையும் சௌந்தரியம் அதாவது அத்தை பார்த்தாங்கன்னா என்னத்துக்கு ஆவிறது கண்டிப்பாக கையோடு பிடிச்சி வீட்டுக்கு கூட்டி வந்துடுவாங்களே அச்சுச்சோ அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆழமாக வந்து யோசிச்சுட்ருப்பாங்க அஞ்சலி இந்த சைடு பார்த்தீங்கன்னா சௌந்தரிய வேணு அப்பாவும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா வேணு அப்பா சொல்கிறார் சௌந்தர்யா அந்த பொண்ணோட பேர் பார்த்தியா சௌந்தரிய லக்ஷ்மின்னு இருக்குது அப்போது அநேகமாக அதுதான் வந்து கண்ணம்மாவோட குழந்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கண்ணம்மா வந்து சௌந்தரிய லக்ஷ்மின்னு தானே பேன் பேர் வச்சுருக்கான்னு கேள்விப்பட்டிருந்தோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆமாங்க அப்படி தான் நினைக்கிறேன் சௌந்தரிய லக்ஷ்மின் தான் பேர் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதே மாதிரியும் பார்க்கும்போது என்ன மாதிரியே இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க வேணு அப்பா கிட்டே இங்க என்னோட ரெண்டு பேத்திங்களும் ஒரே மடியில் ஒன்றா வந்து நடித்து போகிறாங்கங்க இதை கேட்டு தான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க உண்மையாலுமே இதை மாதிரி ஒரு நாளுக்காக தாங்க நான் இருந்தேன் இப்போது வந்து கண்ணம்மா மட்டுந்தாங்க பக்கத்தில் இல்லை அவள் எங்கே இருக்கான்னு தெரியல அவ்வளோ இங்கே கூட இருந்துருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காங்க வேணும் அப்பா கிட்டே இப்படி ஒவ்வொருத்தரோட மனசில் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள் வந்து ஓடிட்டு இருக்குங்க பாரதிக்கு லக்ஷ்மியும் ஹேமாவும் தான் தன் பொண்ணுன்னு தெரியுமா பாரதி கண்ணம்மாவை பார்க்குறாங்களா சௌந்தரியம்மா இவங்க எல்லாரும் வந்து கண்ணம்மாவை பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படின்றது இனி வரப்போகிற ஒரு எபிசோடில் தாங்க தெரியும் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்க இந்த எபிசோடை தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்போ மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வியூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ